நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சனீஸ்வர பகவானை ஏன் நேருக்கு நேர் நின்று வணங்கக்கூடாது, அப்படி நேருக்கு நேர் நின்று வணங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர போகிறேங்க. கேட்டுக்கோங்க, நவகிரகங்களில் மிகவும் முக்கியமாக பாவகிரகமாக சனி கருதப்படுறார். சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சனி பகவானின் பார்வையை சக்தியை நம்மால் தாங்கிக் கொள்ள இயலாது. அதனால் சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடக்கூடாது. கோவில்களில் இரண்டு பக்கங்கள் நின்று தான் வழிபடணும். சனி பகவான் மட்டும் இல்லைங்க, எந்த சாமியாக இருந்தாலுமே நேருக்கு நேர் நின்று நம்ம வழிபடவே கூடாது. தெய்வ சக்தியை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் சக்தி நந்தி கரடாழ்வர். சிம்மம் போன்ற தெய்வ வாகனங்களுக்கு மட்டும்தாங்க இருக்குது. நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதன் இருப்பிடம், சேர்க்கை, பார்வை ஆகியவற்றை பொறுத்து ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. இதை ஸ்தான பலம், சம்யோக பலம், திருஷ்டி பலம்னு சொல்லி கூறுவாங்கங்க. இயற்கையிலேயே அசுப கிரகமான சனி கிரகத்தின் 3, 7, 10 பார்வை பொதுவாக அசுபத்தியை ஏற்படுத்தும் என்பதால் சனீஸ்வரரை நேருக்கு நேர் நின்று தரிசிப்பதை தவிர்க்க வேண்டும். அதனால் கோயிலுக்கு போனீங்கன்னா எப்போதுமே நேருக்கு நேர் நிற்காதீங்க, சாமியை எப்போதுமே சைட்லேருந்து கும்பிடுங்க. சனி பகவான் பற்றிய புராண கதை கூட உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நவகிரகங்களை தனது கட்டுப்பாட்டில் வேலைக்காரர்களாக வைத்து கொடுமைப்படுத்தி வந்தான் இலங்கை வேந்தன் ராவணன். இவன் சூரியன், சந்திரன், செவ்வாய் முதலான 9 கிரகங்களையும் தனது சிம்மாசனத்தின் கீழே அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகளை படுக்க வச்சு அவர்களின் மார்பின் மீது கால்களை வைத்து மிதித்து கொண்டு அரியணை ஏறும் இறங்கும் வழக்கத்தை இந்த ராவணன் வச்சுட்டு இருந்திருக்கான். இதற்கான நவகிரகங்கள் 9 ஒவ்வொரு படிகளில் வரிசையாக மேல் நோக்கி படுக்க வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சனிக்கிரகம் மட்டும் தனது பார்வைப்பட்டால் கெடுதல் விளையும் என்பதால் மேல் நோக்கி பார்க்காமல் கீழ் நோக்கி குப்புறப்படுத்தியிருந்தது. ராவணன் கொடுமைக்கு முடிவு கட்ட நினைத்த நாரதர் ராவணன் சபைக்கு வந்தார். அங்கே ராவணன் நவக்கிரகங்களை தனது காலால் மிதித்து அரியணை ஏறுவதை கவனித்தார். அப்போது ராவணனிடம் நாரதர், ராவணா, உனது கட்டளையை மதித்து இந்த நவகிரகங்கள் அனைவரும் மேல் நோக்கிய படிகளில் படுத்திருக்கிறார்கள். ஆனால் சனி கிரகம் மட்டும் உன்னை அவமதிக்கும் வகையில் கீழ் நோக்கி படுத்திருக்கிறது பார்த்தாயா என்று கூற ராவணனும் சனி கிரகத்தை மேல் நோக்கி படுக்க சொன்னான். தனது பார்வைப்பட்டால் கெடுதல் விளையும் என்பதை சனி கிரகம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேட்காததால் சனி கிரகமும் படிக்கட்டில் மேல் நோக்கியபடி திரும்பி படுத்தது. ராவணன் தனது காலால் சனி கிரகத்தை மார்பால் மிதித்து ஏறுகையில் சனி கிரகத்தின் கொரூரமான பார்வை ராவணன் மீது விழுந்தது. அப்போது முதல் ராவணனுக்கு 7.5 ஆரம்பித்தது. அதன் பின் சில காலங்களிலேயே ராமனின் கையால் வீழ்த்தப்பட்டு மடிந்தான் ராவணன். நாரதரும் தான் வந்த வேலை முடிந்ததை எண்ணி மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டார். புராணத்தில் கூறப்படும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனியின் பார்வை நம்மீது விழாமல் இருப்பதே சிறந்தது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறியலாம். சனிக்கிழமை தோறும் நவக்கிரகம் சுற்றும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதிகளின் இரு பக்கங்களிலும் நின்று நீங்கள் வழிபடலாம். இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கெடுபார்வையால் உங்களுக்கு எந்த வித தீங்கும் ஏற்படாது. மேலும் 7.5 சனி, பாதச்சனி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானுக்கு 27 தடவை சுற்றி வந்து எல் விளக்கு ஏற்றி வந்தால் சனீஸ்வரனின் தாக்கம் குறைந்து ஆபத்து விலகும் அப்படிங்கிறது தான் உண்மை. சனிதசன் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சுவாங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க.